அப்பா சொன்னாரு, நானும் கேட்டேங்க. அம்மா சொன்னாங்க, நானும் கேட்டேங்க. தாத்தா சொன்னாரு, நானும் சரின்ட்டேங்க. ஏன் இதை செய்ய சொல்றீங்க? என்னைக்கு உங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பாவை கேள்வி கேட்டீங்களா? சொன்னா செஞ்சோம். நாளைக்கு செத்துருமா? ஓகேன்னு சொல்லி நீங்களும் செத்து போயிருவீங்க. அப்படித்தானே? இந்த கேள்வி கேட்கக்கூடிய இந்த தன்மைக்கு பேர் தான் ஞானம். இந்த கேள்வி வந்துருச்சு அப்படின்னா பதில் யாரும் சொல்லித்தர வேணா, தானா வந்துடும். இதுதான் ரகசியம். முட்டா பய மாதிரி, கிறுக்கு பய மாதிரி செத்து செத்து போய் தொலையாதீங்க. நீங்க எதை தேடிட்டு இருக்கீங்களோ அது வெளியே இல்லை, அது உள்ளதான் இருக்கு. நீ தான் அதுன்னு சொல்றாரு. பிற உயிர்களிடத்தில் எவன் அன்பு காட்ட தொடங்கி விடுகின்றானோ அவன் அடுத்த பிறவியை எடுக்க மாட்டான். ஏப்ரல் 27 முதல் ஏப்ரல் 30 வரை, 27, 28, 29, 30 2024 வருடமான இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா, கொடைக்கானல்ல பரம்பொருள் யோகம் தீட்சை நேரடியாகவோ இல்ல ஆன்லைன்லயோ தீட்சை பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த 4 நாள் வகுப்புல வந்து கலந்து கொள்ள முடியும். இது வகுப்புன்னு சொல்றத விட ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம். இந்த 4 நாள் பரம்பொருள் வாழ்வியல் அப்படின்ன கூடிய இந்த பர்டிகுலரான இந்த வகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களை குருவாகவே மாற்றுவதற்குண்டான முழு முயற்சியை வந்து நாங்கள் வந்து எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உபதேசங்கள் இருக்கும். இதனால் வரைக்கும் யூடியூப்ல ஷேர் பண்ணாத பல ரகசியங்களை ரொம்ப வெளிப்படையாக, ரொம்ப 1-to-1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக வந்து விளக்கம் கொடுக்க போகிறோம். எப்படி வாழணும், மனைவியை எப்படி பார்க்கணும், குழந்தைகளை எப்படி பார்க்கணும், கணவனை எப்படி பார்க்கணும், ஒரு நண்பனை எப்படி பார்க்கணும், ஒரு அரசு அதிகாரியை எப்படி பார்க்கணும், இவங்களெல்லாம் நமக்கு சாதகமாக நம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, நம்ம இந்த பொருளியல் வாழ்க்கையில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, அருளும் பொருளும் எளிமையாக பெறுவது எப்படி அப்படின்ன கூடிய பல விஷயங்களை உங்களோட இணைந்து பயணம் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக கேட்க போறீங்க. நானும் ரொம்ப வெளிப்படையாக வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். இந்த 4 நாட்கள் உங்களை வச்சு செஞ்சு அனுப்புறது தான் வேலை. பரம்பொருள் யோகம் தீட்சை பெற்றவர்கள் நேரடியாகவோ ஆன்லைன்லயோ வாங்கியிருந்தீங்கன்னா இம்மிடியட்டா நமது கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். பயன்பெறுங்கள். நினைத்து கூட பார்க்க முடியாத வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள். இறைவனை உணரத் தொடங்குங்கள். எல்லாம் உள்ள பரம்பொருள் ஆகிய இறைவன் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் அருள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மலத்தில் ஊரும் புழுவாக பிறப்பாய். நான் அவ்வளோ பெரிய பாவம்லாம் பண்ணலையேங்க, அப்போ அவ்வளோ பெரிய வினை வராதுன்னு அர்த்தம். இது சின்ன பாவம் தானேங்க பண்ணேன், அப்போ சின்ன வினை வரப்போகுதுன்னு அர்த்தம். சிந்திக்கும் சிந்தனை, செய்யும் செயல், ஓடும் மன ஓட்டம், எழுகின்ற எண்ணம் அனைத்திற்கும் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நல்லா இருக்கக்கூடிய கை, நல்லா இருக்கக்கூடிய காலு, நல்லா இருக்கக்கூடிய குடும்பம், இருக்கக்கூடிய இந்த சரவுண்டிங்கில் நீங்கள் நல்ல வேலை பிறந்துட்டீங்க, பிரச்சனை இல்லை. ஒரு கைகால் சரியாக வராத, பேச முடியாத, காது கேட்காத ஒரு உடலுக்குள்ளே உங்கள் உயிர் போயிருந்ததுன்னு என்ன பண்ணியிருப்பீங்க? இதை யார் தீர்மானித்தது? சிவபெருமான்னு வச்சுக்கோங்க, அல்லான்னு வச்சுக்கோங்க, ஜீசஸ் கிரைஸ்ட்னு வச்சுக்கோங்க, அகத்தியர்னு வச்சுக்கோங்க, முருகப்பெருமான்னு வச்சுங்க, பேர் என்ன வேணால் வச்சுக்கோங்க. பட் நாம் அதை செய்யவில்லை. நம்மை தாண்டிய ஒரு சக்தி அதை செய்தது. எஸ்ஆர்னோ? அப்போ இறைவனுக்கு எவ்வளோ கருணை இருந்தால் உங்களை இப்படிப்பட்ட ஒரு உடம்புக்குள்ள செலுத்தி போ இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுவான்னு அமைச்சிருப்பார். நாம் பேசக்கூடிய இந்த கல்விக்கு பேர் சாகா கல்வி. இந்த கல்விக்கு பேர் என்ன? சாகா கல்வி அல்லது திருச்சிற்றம்பல கல்வி. நாம் பேசக்கூடிய இந்த தத்துவத்திற்கு பெயர் மெய்யியல். மெய்யியல்னா தெரியுமா? அறிவியல் மாதிரி இது ஒரு இயல். அறிவியலை இயக்குவதே இந்த மெய்யியல் தான். இன்னைக்கு அறிவியல் தான் எல்லாரும் சிறந்தது பெருசுன்னு பேசுறாங்க. ஆனால் அறிவியலவே இயக்கக்கூடிய வலிமை ஆற்றல் இந்த மெய்யியலுக்கு உண்டு. மெய்யியல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உண்மையான இயல்னு அர்த்தம். உண்மையான இயல்னா என்ன? இது மட்டும்தான் உண்மை, வேற எதுவும் உண்மை இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? மெய்யியல் அப்படின்னா என்ன? இது மட்டும்தான் உண்மை, வேறு எதுவும் உண்மை இல்லை என்று அர்த்தம். அந்த மெய்யியல் என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்தையும் கேள்வியல்னு சொல்லுது. கேள்வி கேட்டு பதிலே கிடைக்கலையா, கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிருன்னு சொல்லுது. ஆனா சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க எடுக்கக்கூடிய முதல் முயற்சி என்ன? யூ ஷுட்
question everything that you see, that you hear, that you realize, that you listen, each and everything that you see, you should question. அப்பா சொன்னாரு நானும் கேட்டேங்க, அம்மா சொன்னாங்க நானும் கேட்டேங்க, தாத்தா சொன்னாரு நானும் சரின்ட்டேங்க. ஏன் இதை செய்ய சொல்றீங்க? என்னைக்கு உங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பாவை கேள்வி கேட்டீங்களா? முடி வெட்டிட்டு வீட்டுக்கு வந்த உடனே பாத்ரூம்குள்ள போய் குளின்றானுங்களே, சாப்பிடாத வேற எங்கேயும் சுத்தாதன்றாங்களே. ஓய், காலையில எந்திரிச்சோடனே சூரியனை பாருன்றாங்களே, நீங்களும் போய் போய் பாக்குறீங்க, சில பேர் பாக்குறதுல பாக்குறீங்கல்ல. ஓய், ஒய் ஆர் யூ சீயிங் தி சன்? ஏன் சூரியனை பாக்குறீங்க? நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சந்திரனை பாருன்றானே, ஓய், ஒய் ஆர் யூ சீயிங் தி மூன்? என்னைக்காவது திருப்பி கேள்வி கேட்டமா? சொன்னா செஞ்சோம், சொன்னா செஞ்சோம், சொன்னா செஞ்சோம், சொன்னா செஞ்சோம், நாளைக்கு செத்துருமா? ஓகேன்னு சொல்லி நீங்களும் செத்து போயிருவீங்க, அப்படித்தானே? இந்த கேள்வி கேட்கக்கூடிய இந்த தன்மைக்கு பேர் தான் ஞானம். இந்த கேள்வி வந்துருச்சு அப்படின்னா பதில் யாரும் சொல்லித்தர வேணா, தானா வந்துடும். இதான் ரகசியம். மேட்ரு என்னன்னா முதல்ல கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கல, யாரை கேள்வி கேட்கணும்? முதல்ல உங்களை கேள்வி கேட்கணும். இந்த கேள்வி ஆழமாக போக 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 பதில் உங்களுக்குள் இருந்து தானாக கிடைக்கும். ஏன் கேள்வி கேட்டு பதில் கிடைச்சா என்னடா, எனக்கு பணம் இருக்கு, சாப்பாடு இருக்கு, வீடு இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, புள்ள இருக்கு, நான் ஏன் கேள்வி கேட்கணும்? இந்த டவுட் வருதா இல்லையா உங்களுக்கு? சரி, நான் ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லுங்க. பணம் இருக்கு, வீடு இருக்கு, சொத்து இருக்கு, வசதி இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, புள்ள இருக்கு, எல்லாம் இருக்கு, காத்து இல்லை, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நாளையிலேருந்து சூரியன் உதிக்க மாட்டுறாரு, வரமாட்டுறாரு, போ, எவனும் வந்து சரியில்லை, நான் ஒரு 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 மாதத்துக்கு நான் மெடிக்கல் லீவில் போகிறேன்ட்டு போகிறாரு சூரிய பகவான் போகிறாரு, என்ன பண்ணுவீங்க? பஞ்சபூதங்கள் இயங்கவில்லை என்றால் வாழ்க்கை என்பதே கிடையாது. இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா, அது பாட்டுக்கு அது வேலையை பண்ணிகிட்டு இருக்கு, அதனால் நான் பாட்டுக்கு ஜாலியாக இருக்குன்னு நினச்சிட்ருக்கீங்க. அப்படி இருக்காதிங்க, இதெல்லாம் நின்றும் ஒரு காலகட்டத்தில். அப்படி இல்லாட்டினா இதனுடைய சுழற்சி வேகம் இருக்குல்ல, இதனுடைய வெப்ப சலனம் இருக்குல்ல, இதனுடைய காற்றின் அளவு இருக்குல்ல, இதில் மாறுபாடுகள் வர தொடங்கும். அப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் வாழ்கிற மாதிரியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது. ஏனென்றால் மனித உடல் கிடைத்திருப்பது என்பதே ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா மாபெரும் மரம், இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாபக்கேடு. ஏன் வரம்? ஏன்னா இது இருந்தால் தான் அடுத்த உடம்பு எடுக்காமல் இறைவன்கிட்ட போக முடியும். அந்த வகையில் பார்த்தா வரம் சாபக்கேடு. ஏன் சாபக்கேடு? மனித உடல் கிடைத்தால் ஏன் சாபக்கேடு? சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா மறுபடியும் 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 அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் யூ வில் பார்ன் இன் திஸ் எர்த். ஒய்? ஏன் மீண்டும் மீண்டும் பிறப்பீர்கள்? ஏன் மீண்டும் மீண்டும் பிறப்பீர்கள் அப்படின்னா, மீண்டும் மனித உடலை எடுக்காத நிலைக்கு செல்வதற்காக மீண்டும் மீண்டும் இந்த பூமியில் பிறப்பீர்கள். உடம்பாரழியின் உயிரழிவர் திடம் பட மெய் ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், வார்த்தையை கவனிக்கணும், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே திருமூலர். அப்படின்னு என்ன அர்த்தம்? திருமூலர் இந்த காலத்தில் இருந்திருந்தாருன்னா ஸ்டைலாக சொல்லியிருப்பாரு, முட்டா பய மாதிரி கிறுக்கு பய மாதிரி செத்து செத்து போய் தொலையாதீங்க, நீங்கள் எதை தேடிட்டு இருக்கீங்களோ அது வெளியே இல்லை, அது உள்ளதான் இருக்கு, நீ தான் அதுன்னு சொல்றார். புரியுதா? அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அறிவில்லாதவன் அன்பும் சிவமும் ரெண்டும் மானம், அது வேற இது வேற மானம். ஆனால் அறிவு இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்புதான் சிவம்ன்றது எவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின், அன்புதான் சிவம்ன்றது எவன் ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சோ, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு என்ன அர்த்தம்? பிற உயிர்களிடத்தில் எவன் அன்பு காட்டத் தொடங்கி விடுகின்றானோ அவன் அடுத்த பிறவியை எடுக்க மாட்டான். பரம்பொருளின் கருணையினால
உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.